Yeah. Hi Wonders, good evening. இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான வீடியோ மேக் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸ்பெஷலான டாபிக் கூட எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த விஷயத்த வந்து நம்ம எப்பொழுதுமே மைண்டுக்குள்ள யோசிச்சுட்டே தான் இருப்போம், எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்படி என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹாப்பினஸ். ஹாப்பினஸ்னா என்ன? நம்மளோட நீட்ஸ் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகி நம்ம வந்து ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட் ஆகுறது தான் வந்து ஹாப்பினஸ். அந்த ஹாப்பினஸ் நம்ம லைஃப்ல எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லி சில சீக்ரெட்ஸ் இல்ல டிப்ஸ் கூட வச்சுக்கலாம், சீக்ரெட்ஸ் ஆர் டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணலான் இருக்கேன். அது என்னென்னறத பார்க்கலாம். இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹவு டு லிவ் அ ஹாப்பியர் லைஃப். நம்மளோட லைஃபை எப்படி வந்து சந்தோஷமா வாழ்றது அப்படின்னு சொல்லிட்டு சில சீக்ரெட்ஸ் வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணலான் இருக்கேன். அது என்னென்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா, செலிப்ரேட் லிட்டில் விக்டரிஸ். நம்ம லைஃப்ல நடக்கிற சின்ன சின்ன வெற்றிகளை வந்து நம்ம சந்தோஷமா கொண்டாடணும் அப்படின்றதான் வந்து செலிப்ரேட் லிட்டில் விக்டரிஸ். இந்த மாதிரி சின்ன சின்ன வெற்றிகளை வந்து நம்ம கொண்டாடும் போது நம்ம மனசுல இருக்கிற அந்த ஹாப்பினஸ், நம்ம மனசுல ஒளிஞ்சிருக்க அந்த ஹாப்பினஸை வந்து நம்ம ஸ்டிமுலேட் பண்றோம். ஸ்டிமுலேட் பண்றதுனால நம்மளுக்கு நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குது. நம்ம நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் லெவல் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா மைண்ட் வந்து ஃப்ரெஷ் ஆகுறதுனால ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து ஒரு இன்வால்மெண்டோட செய்ய ஆரம்பிப்போம் எந்த ஒரு விஷயத்தையும். செகண்ட் டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபைண்ட் யுவர் ஒர்க் லைஃப் பேலன்ஸ். அதாவது உங்க ஒர்க்கையும் லைஃபையும் கரெக்டா பேலன்ஸ் பண்றீங்களா அப்படின்றத அடிக்கடி வந்து நீங்க உங்களை நீங்களே செக் பண்ணிக்கோங்க. ஒர்க் மட்டுமே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம லைஃப் வந்து போர்டாயிரும், ரொம்ப அப்செட்டா ஃபீல் பண்ணுவோம், ரொம்ப டவுன்ஸ் மட்டுமே இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும். நம்மளுக்கு அப்ஸும் இருக்கு அப்படின்றத நம்ம நம்பணும். லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நம்ம வந்து படிச்சிருக்கோம். ஆனா வந்து அந்த அப்ஸ் வர்றதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து ஹாப்பினஸ் கொடுக்கும். ஒர்க்கை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா லைஃப்ல நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம மறந்துடுவோம். அதை பத்தி ஒரு செலிப்ரேட் பண்ணணும், அதை பத்தி ஒரு சந்தோஷப்படணும் அப்படின்றதே நம்மளுக்கு வந்து மறந்துட்டு இருக்கும். அப்படி நடக்காம இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், கிட்ஸே வந்து ஒரு டைமுக்கு ஒரு ஹோம்ஒர்க் பண்ணிட்டாங்க, இல்ல டைமுக்கு நம்ம வந்து சொன்னதை வந்து படிச்சு முடிச்சுட்டாங்க, இல்ல ஏதாவது ஒரு ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னா, அந்த சின்ன சின்ன விக்டரிஸ், இது வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன், நீங்க எதை வேணா எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். சின்ன சின்ன விஷயத்த வந்து சின்ன சின்ன விக்டரியை வந்து நீங்க செலிப்ரேட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், இப்போ எனக்கு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாவே எனக்கு வந்து ஒரு பெரிய விஷயம். அப்ப நான் 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆனோம்னா ஒரு செலிப்ரேஷன் மாதிரி பண்ணோம்னா நம்ம மைண்டை வந்து ஒரு ஹாப்பினஸ்க்காக நம்ம ஸ்டிமுலேட் பண்றோம். ஸ்டிமுலேட் பண்றதுனால நம்மளுக்கு வந்து நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். ஒரு இன்வால்மெண்டோட நெக்ஸ்ட் லெவல் அச்சீவ் பண்றதுக்கு நம்ம ஒர்க் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ செகண்ட் டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபைண்ட் யுவர் ஒர்க் லைஃப் பேலன்ஸ். உங்க ஒர்க்கையும் லைஃபையும் கரெக்டா பேலன்ஸ் பண்ணி போறீங்களான்றத பாக்கணும். என்ன விஷயங்கள் நடக்குதோ, அப்ஸா இருந்தா நம்ம ஈஸியா வந்து அக்செப்ட் பண்ணிக்குவோம், அதுவே டவுன்ஸா இருந்தா நம்மளால அதை வந்து அக்செப்ட் பண்ண முடியாது. அதை எப்படி அக்செப்ட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது நம்மளுக்கு டவுன்ஸ் வந்து எப்பொழுதுமே நம்மளுக்கு ஏதாவது ஒரு லெசன் வந்து நம்மளுக்கு டீச் பண்ணிட்டே தான் போகும். அந்த லெசன்ஸை வந்து எப்படி வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கிறது அப்படின்னு, அதுல இருந்து கத்துக்கிட்டு நம்மளோட ப்ரெசன்ட் சிச்சுவேஷனை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. இதுதான் வந்து பிராக்டிஸ் மைண்ட்ஃபுல்னஸ். ஃபோர்த் டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா, பி கிரியேட்டிவ். நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்த வந்து நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த டெய்லியும் ஒரு கிரியேட்டிவா வந்து நம்ம பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு ஹாப்பினஸை தருது அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு டிராயிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இல்ல பெயிண்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இல்ல கிராஃப்ட் ஒர்க்ஸ் ஏதாவது பண்ணா இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எந்த விஷயம் வேணாலும் இருக்கலாம், இல்ல உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு பேசுறது வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு விஷயத்த பத்தி நீங்க வந்து கிரியேட்டிவா திங்க் பண்ணி கிரியேட்டிவா வந்து அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத யோசிங்க. அதாவது கிரியேட்டிவிட்டி அப்படின்றது வந்து ஒருத்தவங்க பண்ணதை வந்து நம்ம காப்பி பண்றது கிடையாது, நம்ம மைண்ட்லயே தோணும், ஓகே இதை வந்து இப்படி செஞ்சோம்னா நல்லா இருக்கும், இப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம மைண்ட்ல தோன்றத அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்றதுதான் வந்து கிரியேட்டிவிட்டி. சோ அந்த மாதிரி கிரியேட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்க டெய்லி கிரியேட்டிவ் ஆக்டிவிட்டீஸ் ஆன் அ ரெகுலர் பேசிஸ் வில் கிவ் யூ ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்றாங்க. டெய்லி பேசிஸ்ல உங்களுக்கு என்ன விஷயம் பிடிக்குதோ அதை வந்து டெய்லி டெய்லி நீங்க கிரியேட் பண்ணுங்க. டெய்லி டெய்லி டிஃப்ரெண்டா திங்க் பண்ணுங்க. உங்க மைண்ட்ல எப்படி தோணுதோ அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. அதுதான் வந்து ஒரு கிரியேட்டிவான விஷயம். சோ பி கிரியேட்டிவ். இதுதான் வந்து ஃபோர்த் டிப். ஃபிஃப்த் டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா,
டூ வாட் யூ லவ். உங்களுக்கு எந்த விஷயம் பிடிச்சிருக்கோ அதை வந்து டெய்லி பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ தட் அது மூலமா உங்களுக்கு வந்து ஹாப்பினஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டிச்சிங், குக்கிங், சிங்கிங் மியூசிக், டான்சிங், இல்லை வந்து ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பண்றது, இந்த மாதிரி விஷயம், இல்லை ரீடிங் புக்ஸ், ஸ்டோரி படிக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அது கூட பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி விஷயத்துல வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்றத யோசிங்க. அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து நீங்க டெய்லி ஒரு ஹாபிட்டா வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுவே வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஹாப்பினஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சிக்ஸ்த் டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா, லிவ் இன் த மொமெண்ட். அதாவது உங்களுக்கு ப்ரெசென்ட்டா இப்ப என்ன மொமெண்ட் இருக்கோ அதை வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா வந்து நம்மளோட ஃபீலிங்ஸும் தாட்ஸும் எப்பொழுதுமே நம்மளோட பாஸ்டையும் ஃபியூச்சரையும் மட்டும்தான் வந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்மளோட தாட்ஸ் எப்பொழுதுமே ஒன்னு ஃபியூச்சரை பத்தி திங்க் பண்ணிட்டு இருக்கும், இல்லைன்னா பாஸ்ட பத்தி திங்க் பண்ணிட்டு இருக்கும். அதை ரெண்டுத்தையும் விட்டுட்டு உங்களோட ப்ரெசன்ட் சுச்சுவேஷனை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க, ப்ரெசன்ட் சுச்சுவேஷனை வந்து வாழுங்க அப்படின்றத சொல்றாங்க. லிவ் இன் த மொமெண்ட், அதாவது ப்ரெசன்டா நீங்க வந்து லைஃபை வந்து லீட் பண்ணுங்க அப்படின்றத சொல்றாங்க. செவன்த் டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா, சர்ப்ரைஸ் யுவர் செல்ஃப். இந்த டிப் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான டிப். ஏன் பாத்தீங்கன்னா, சர்ப்ரைஸ் யுவர் செல்ஃப் பை செட்டிங் கோல்ஸ் அவுட் சைட் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். நம்ம வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன் எப்பொழுதுமே கிரியேட் பண்ணி வச்சுக்குவோம். அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டுட்டு நம்ம எதுவுமே வந்து நம்ம ட்ரை பண்ண மாட்டோம். கம்ஃபர்ட் ஜோனை விட்டுட்டு நீங்க அடிக்கடி ஏதாவது ஒரு புதிய விஷயத்தை வந்து ட்ரை பண்ணுங்க. ஸோ தட் உங்களுக்கே வந்து சர்ப்ரைசிங்கா இருக்கும், உங்களுக்கே நீங்க வந்து சர்ப்ரைஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாத விஷயத்தை வந்து நீங்க பண்றீங்க, அதை வந்து நீங்க நல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும், சர்ப்ரைசிங்கா இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. அப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, புட் யுவர் செல்ஃப் இன் நியூ ஆர் அன்எக்ஸ்பெக்டட் சிச்சுவேஷன். அதாவது உங்களை நீங்களே ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயத்துல வந்து உங்களை நீங்களே நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம் அப்படின்றத சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு வந்து குக்கிங்கே வராதுன்னு வைங்களேன், குக்கிங்கே சுத்தமா தெரியாது அப்படின்னா அந்த குக்கிங் பண்ணி ஏதாச்சும் ஒரு டிஷ்ஷை வந்து நீங்க செஞ்சு பாருங்க, அது வந்து நல்லா வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹாப்பினஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கேக் வந்து நீங்க பண்ணதே கிடையாது, கேக் பண்ணி பாருங்க. இல்ல உங்களுக்கு எந்த விஷயம் வந்து நீங்க கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து நான் இந்த விஷயத்த நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்த வந்து நீங்க எடுத்து ஒரு வாட்டி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து எப்படி வந்து அது ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத நீங்க ஜஸ்ட் உங்களுக்கு நீங்களே டெஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்ப அது வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கும், எக்ஸைட்டிங்கா இருக்கும். சோ தட் உங்களுக்கு அது மூலமா நிறைய ஹாப்பினஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அடிக்கடி உங்களை நீங்களே சர்ப்ரைஸ் பண்ணிக்கிறதுக்கு நீங்க இன்னோவேட்டிவா கிரியேட்டிவா புதுசு புதுசா நீங்க புதிய புதிய விஷயங்களை வந்து ட்ரை பண்ணுங்க. ஓகே, என்னன்னு பாத்தீங்கன்னா, பில்ட் மீனிங்ஃபுல் ரிலேஷன்ஷிப்ஸ். அதாவது உங்க லைஃப் வந்து ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி இருந்தா கூட உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா ஹெல்ப்ஃபுல்லா உங்களை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை வந்து நீங்க மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்றத சொல்றாங்க. நைன்த் டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்பெண்ட் டைம் இன் நேச்சர். அதாவது நம்ம நேச்சரோட கொஞ்சம் கனெக்டடா இருக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. நேச்சுரலா நீங்க வந்து ட்ரீஸ் பாக்குறீங்க, இல்ல உங்க வீட்டு மொட்டை மாடியில டெரேஸ்ல வந்து ஸ்கைய பாக்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து மைண்ட் ரிலாக்ஸா ஒரு பிளசண்டா வந்து ஃபீல் ஆகும். கண்டிப்பா நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் ரிசர்ச்சர்ஸ் வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, சில பீப்புள் வந்து எதால சஃபர் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, நேச்சர் டெபிசிட் டிஸார்டர் அப்படின்னு வந்து சில பீப்புளுக்கு வந்து சில டிஸார்டர்ஸ் இருக்கு. அதாவது நேச்சரோட அவங்க கனெக்ட் ஆகி இருக்கவே மாட்டாங்க. எப்பொழுதுமே வந்து ஒரு பில்டிங்குள்ளேயே வந்து இருந்து நம்ம எல்லாம் இப்ப வந்து வளர்ந்துட்டு இருக்கோம். நேச்சரோட கனெக்ட் ஆகுறதே கிடையாது. நேச்சரை வந்து நல்லா வந்து ரசிங்க, நேச்சரோட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா கிரேட்டர் சென்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி ரிசர்ச்சர்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க. டென்த் டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா, கல்டிவேட் கிராட்டிடியூட். அதாவது நம்மளுக்கு கிடைச்ச விஷயத்துக்காக நம்ம வந்து எப்பொழுதுமே தேங்க்ஃபுல்லா இருக்கணும். அதாவது நம்மளுக்கு கிடைச்ச நல்ல விஷயங்கள் எல்லாத்துக்குமே நம்ம வந்து தேங்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது வந்து ரொம்ப ரொம்ப குட் ஹேபிட். அது பண்றதுனால நம்மளுக்கு வந்து நிறைய ஹாப்பினஸ் வந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. லெவன்த் டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹேங் அவுட் வித் ஹாப்பி பீப்புள். அதாவது எப்பொழுதுமே வந்து சிரிச்சுட்டே ஹாப்பியா இருக்கிற மாதிரி, இல்ல வந்து நம்மள ஹாப்பியா வச்சுக்கிற மாதிரி இருக்கிற பீப்புளோட ஹேங் அவுட் பண்ணுங்க. அடிக்கடி வெளியில போங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க, வாய் விட்டு வந்து சிரிங்க, நல்ல ஃபன்னி திங்ஸ் வந்து ஹேப்பன் ஆகும். அந்த மாதிரி ஹாப்பி பீப்புள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. டுவெல்த் டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டாப் ஒரியிங். அதாவது கான்ஸ்டன்ட்லி ஒரியிங் அபவுட் சம்திங் வில் கிரியேட் டாக்ஸிக் ஆன்சைட்டி.
அதாவது ஆன்சைட்டி அப்படின்றதே வந்து ஒரு கோவம் தரக்கூடிய நெகட்டிவான ஒரு இமோஷன் தான். டாக்ஸிக் ஆன்சைட்டி அப்படின்னா ரொம்ப வந்து நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு டிப்ரெஷனோ இல்லை வந்து ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு நெகட்டிவ் ஃபீலிங்கை வந்து கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கான்ஸ்டண்டாக வந்து எதை பற்றியும் வந்து ஒரி பண்ணிக்காதீங்க. ஸ்டாப் ஒரியிங். எதை பற்றியும் வந்து ஒரி பண்ணாமல் இருந்தாவே நம்மளுக்குள்ள அந்த நெகட்டிவிட்டி எல்லாமே வந்து போயிடும், ஹாப்பினஸ் வந்து ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொன்ன 12 டிப்ஸுமே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இனிமேல் கண்டிப்பாக ஹாப்பியாக லைஃப் லீட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஹாப்பினஸ் வந்து எல்லார் வீட்லேயும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை ஒண்டர்ஸ்.